சரி உருவம் புறப்படுறது வந்து எங்களுக்கு ஒரு செயற்பாட்டை குறிக்கும் போது ஒரு ஆக்டிவிட்டி அல்லது ஒரு தொழிற்பாடு சரியா அது தாவரங்களால நிகழ்வதாக இருக்கலாம் அல்லது விலங்குகளால நிகழ்வதாக இருக்கலாம் பட் ஒளி சார்ந்த ஒரு தூண்டலுக்கு கொடுக்கப்படுகின்ற துலங்கல் அல்லது தூண்டல் பேர் இதைத்தான் நாங்க ஒளி உருவப்புறம் பண்ணி மீன் பண்ணணும் இங்க மீன் அது உருவப்புறம் பண்றது நாங்க உடைச்சு மீன் பண்ணலாம் உருவப்புறப்பு அப்படி மீன் பண்ணலாம் உருவப்புறப்பு சொல்லப்படுறது வந்து ஒரு தூண்டல் பேச்சினை அல்லது ஒரு கிழங்கலினை வெளிப்படுத்துறதாக இருக்கு சோ அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஒளி சார்ந்த கிழங்கல்கள் இந்த ஒளி சார்ந்த தூண்டல் பொருட்கள் வகை எங்களுக்கு தாவரத்தினுடைய தாவரம் என்றோ சொல்லப்படலாம் வித்து முளைக்கிறது தொடக்கம் வித்தினுடைய முளைத்தல் தொடக்கம் அந்த வித்து வளர்ந்து ஒரு மரமாகி அதுக்கு பிறகும் அந்த ஒளியினுடைய தூண்டற்பு தொடரும் சரி வித்து முளைக்கிறதுல இருந்து அந்த மரம் வளர்றது அந்த மரத்துல பூக்கிறது இலைகள் ஒளி தொகுப்பு செய்யறது ஆக்சிஜன் வெளிவிடுறது காபனிகள் செய்து வெளிவிடுறது இப்படி எல்லா செயற்பாடுகளையும் வந்து ஒளியினுடைய தூண்டல் தான் இருக்குது சோ இந்த தூண்டல் வரைக்கும் இந்த ஒளி சார்ந்த தூண்டல்களை விளங்கி கொடுறதுக்காக வேண்டி எங்களுக்கு ரெண்டு பதார்த்தங்கள் ரெண்டு ரசாயனங்கள் இருக்கு காவத்துல வந்து ரெண்டு ரசாயனங்கள் இருக்குது அதுலதான் நாங்க ஒன்றை சொல்லுவோம் ஹைட்ரோக்ரோம் சொல்லுவோம் ஓகே அடுத்ததை சொல்லுவோம் கிரிப்டோக்ரோம் சரி இதுல வந்து ஃபைட்டோக்ரோம் வந்து எங்களுக்கு சிவப்பு சார்ந்த ஒளியில வந்து தங்கியிருக்கு சிவப்பு சார்ந்த ஒளியினுடைய அலைநீளத்தை வந்து இந்த ஃபைட்டோக்ரோம்கள் வந்து உணர்ந்து கொள்ளும் கிரிப்டோக்ரோம்கள் வந்து நீலம் சார்ந்த ஒளியினுடைய அலைநீளத்தை வந்து உணர்ந்து கொள்ளும் அப்ப ஃபைட்டோக்ரோம்களால் அதாவது சிவப்பு ஒளியினால சிவப்பு அலைநீளத்தை சாரி சிவப்பிற்குரிய அலைநீளத்தை கொண்ட ஒளி கதிர்களினால நிகழ்த்தப்பட வேண்டிய செயற்பாடுகள் பற்றிய தகவல்களை வந்து ஃபைட்டோக்ரோம்கள் வந்து அறிந்து கொள்ளும் அதுபோல நீலம் சார்ந்த அலைநீளத்தை கொண்ட ஒளி கதிர்களினால நிகழ்த்தப்பட வேண்டிய செயற்பாடுகளை வந்து கிரிப்டோக்ரோம் உணர்ந்து கொள்ளும் ஓகே சோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இப்போ ஒளித்தொகுப்பு எடுத்துக்கொள்ளோம்னு சொன்னால் சரியா ஒளித்தொகுப்பில வந்து எங்களுக்கு ரெண்டுமே அவசியம் ஃபைட்டோக்ரோம் அவசியம் கிரிப்டோக்ரோமும் அவசியம் அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா ஒளித்தொகுப்பு அதாவது ஒளியில இருக்கின்ற சிவப்பு நிறத்திற்கு அல்ல சிவப்பு ஒளிக்கான அலைநீளத்திலிருந்து சக்தி சரி நாங்க ஒளித்தொகுப்புக்கு சரி எதுக்கும் சரி நாங்க பிசிக்ஸ்லயே பார்க்கிறோம் சக்தி வந்து அதனுடைய வடிவத்தில் அல்லது அதனுடைய இயல்புகள்ல மாறுறிய ஒளி அது ஆக்குவதோ அழிவதோ இல்லையோன்னு பார்க்கணும் சோ அந்த மாதிரி வந்து இந்த சிவப்பு அலை நீளத்தில காணப்படுகின்ற இந்த சக்தியை பயன்படுத்தி தான் எங்களுக்கு ஒளி தொகுப்பு நிகழ்த்தப்பட போகுது ஓகே சோ இந்த சக்தியா இங்க ஒரு சக்தி இருக்குது ஆகவே வந்து தாவரங்கள் அந்த செயற்பாட்டை நிகழ்த்தலாம் என்கின்ற சமிக்ஞையை வழங்குவதுதான் இந்த ஃபைட்டோக்ரோம்களாக இருக்கு ஒரு இன்டர்மீடியட் சரி தாவரத்துக்கு வந்து சிவப்பொளி கிடைக்குது ஆகவே வந்து ஒரு குறித்த சக்தி கிடைக்கும் தாவரங்கள் ஒளித்தொகுப்பு செய்யக்கூடிய சக்தியோடு கிடைக்கும் ஆனா அதை வந்து தாவரங்கள் உணர்ந்து கொள்றதுக்கு வந்து துணை செய்யறது ஃபைட்டோக்ரோம் சோ ஃபைட்டோக்ரோம்களால அந்த சமிக்ஞை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் எங்களுக்கு இந்த போட்டோசிந்தசிஸ் என்ற செயற்பாடு ஆரம்பமாகும் அதே போல வந்து இந்த கே பிளஸ் சரியா கே பிளஸ் உற்பாவிக்கிறதோடு பார்த்தாங்க சோ இந்த காவற்கலங்களினுடைய திறப்பு அல்லது காவற்கலங்கள் வந்து திறந்து மூடுதல ஒழுங்காக்குறது வந்து நீல அலைநீளம் எடுக்கணும் அந்த நீல அலைநீளத்திற்குரிய சக்தி ஒன்று இருக்கு அந்த சக்தி தான் கே பிளஸ வந்து உள்ள போறதையும் வெளியே போறதையும் சீராகும் சோ இந்த சக்தியை உணர்ந்து கொள்றது வந்து கிரிப்டோக்ரோம் சோ அந்த கிரிப்டோக்ரோம் இந்த சக்தியை உணர்வு அதை வந்து இந்த தாவர கலங்களுக்கு வந்து உணர்வு ஒரு சக்தி கிடைக்கிறாக நீங்கள் தொழிற்பட வேண்டும் என்பதான ஒரு சமிக்ஞையை வழங்கும் சோ இந்த ஃபைட்டோக்ரோம் கிரிப்டோக்ரோம் ரெண்டுமே வந்து சமிக்ஞை மூலக்கூறுகள் என்றும் சொல்லலாம் சமிக்ஞை தருகின்ற
சமிக்கு ஏற்படுத்துகின்ற பதார்த்தங்கள் என்றும் சொல்லலாம். ஓகே, சோ இவற்றினுடைய செயற்பாட்டினால தாவரங்கள்ல நிகழ்கின்ற தூண்டற்பொருள், தாவரங்கள்ல மேற்கொள்ளப்படுகின்ற துலங்கல்களை தான் நாங்க இந்த ஒளி உருவப்படுற சொல்லினால மீன். சோ இப்ப நாட்கள் மற்றும் பருவங்கள் வரைக்கும் நாங்க ஏற்கனவே பார்க்கிறோம். இந்த ஆண்டு வளையங்கள் ஞாபகம் இருக்கு, முன்னுக்கு பார்த்தனாங்க இந்த ஆண்டு வளையம். ஆண்டு வளையங்களுக்கு என்ன சொல்றோம், ஆண்டு வளையங்கள் வந்து ரெண்டு பருவங்களை உள்ளடக்கி, ஒன்று வந்து எங்களுக்கு கோடை காலத்தை, அதனால கோடை கால வளையம் சொல்லலாம். இந்த கோடை கால வளையத்தை பார்த்தோம்னு சொன்னா கால் கலங்களினுடைய உள்ளிடம் ஒடுக்கப்படும் சொல்றோம். அதே மாதிரி வசந்த கால வைரம் சொல்றோம், சரி வசந்த கால வைரம் இளவேன் கால வைரம் சொல்றோம். சோ வசந்த கால வைரத்துல வந்து நாங்க கால் கலங்களுடைய உள்ளிடம் என்னது கூடியதுன்னு பார்க்கணும். சோ அந்த அந்த தோற்றப்பாடு கோடை காலம் வசந்த காலம் இவற்றினை அறிந்து கொள்வதும் இந்த பைட்டோக்ரோம் கிரிப்டோக்ரோம் உள்ளிட்ட சமிக்ஞை மூலக்கூறுகளால் மேற்கொள்ளப்பட்டது. சோ இங்க உங்களுக்கு மீட் பண்றது என்ன சொன்னா, நாட்கள் மற்றும் பருவங்களை அளவிடுவதற்கு வரைக்கும் இதுல வந்து பல்லாண்டு கால தாவரங்கள் வரைகளும் இந்த வளையங்கள் வளையங்களினுடைய எண்ணிக்கை வந்து மரத்தினுடைய மரத்தினுடைய வயசை சொல்லுதுன்னு சொல்லும். சோ அந்த வளையங்களினுடைய வளர்ச்சி வேறுபாடும் வந்து இந்த கிரிப்டோக்ரோம் பைட்டோக்ரோம் உள்ளிட்ட சமிக்ஞை மூலக்கூறுகளால வழங்கப்படும். அதை விட இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஓராண்டு தாவரங்கள் அதாவது வந்து 3 மாச பயிர்கள் 6 மாச பயிர்கள் இவற்றை பார்த்தோம்னு சொன்னா, இவற்றில வந்து ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில வந்து அவற்றுக்கு ஒரு செயற்பாடு, வித்து முளைக்கிறதுக்கு ஒரு காலம், அந்த வித்து பிறகு வளர்றதுக்கு ஒரு காலம், பூக்கிறதுக்கு ஒரு காலம், விளைச்சதுக்கு ஒரு காலம். இவ்வாறாக வந்து அவை ஒரு கால எல்லைக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, நெல்லை விதைச்சோம்னு சொன்னா 6 மாசம் பயிரிட்டா 6 மாசத்துல முழு நெல்லுமே முத்திடும், ஒன்று முத்தி இருக்கும் ஒன்று முளைக்காமல் இருக்கும் அப்படி எதுவும் இருக்கு. சோ இந்த பச்சன் எப்படி கிடைக்குது என்று சொன்னால், இந்த பயிர்கள் வந்து ஒளியை வந்து உணர்கின்றன. அது 3 மாசம்ன்றங்க நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி, இந்த 3 மாசம்ன்றது கேலண்டரை பார்த்து சொல்லுவோம். மார்ச் மாசம் விதைச்சதுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மே மாசம் அல்லது இப்ப சாரி ஜூன் மாசம் மறக்கலாம்ன்றத கேலண்டரை பார்த்து எங்களால சொல்லிடு. ஆனா தாவரங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேலண்டர் எல்லாம் இல்லை. சோ அதுக்கு நாங்க சொல்லுவோம், இதுல ஒரு வேர்டு சொல்லுவோம், அகக்கடிகாரம் சொல்லுவோம். தாவரங்களுக்கு அகக்கடிகாரம் என்கின்ற ஒரு சொல்ல கொடுப்போம். இந்த அகக்கடிகாரம் என்பது வந்து சூரியனுடைய ஒளி செறிவினை மையப்படுத்தியது. சரி, ஒளி செறிகிறது, செறிவு கூடுறது குறையிறது மையப்படுத்திதான் இந்த அகக்கடிகாரம். அதாவது தாவரங்கள் ஒளித்தப்படுக்க உங்களுக்கு தெரியும், ஒளியினுடைய செறிவு கூடி குறையும், உச்சமாக இருக்கிறது உங்களுக்கு நண்பக வேலையா இருக்கும். சோ எத்தின தடவை இந்த ஒளியினுடைய செறிவு வேறுபாடு ஏற்படுத்தோ அதை வந்து அந்த தாவரங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சோ இந்த உணர்வுகள் தான், இந்த சமிக்ஞைகள் தான் தாவரங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளாக விளைச்சலை தருவதற்கு ஏதுவாக அமைகிறது. வெவ்வேறுபட்ட நிற ஒளிகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுல வந்து இந்த ரெட்ட பார்க்கல, ரெட்டு கண்டு ஒரு அலை நிலம் இருக்கு. சரி, அந்த அலை நிலம் வந்து ஒரு ரேஞ்சா இருக்கு. ரெட்ல பார்த்தோம்னு சொன்னா ரெட்டு கண்டு ஒரு அலை நிலம் இருக்கும். அந்த அலை நீளத்தை உடைச்சு, சரி, அந்த அலை நீளத்தை உடைச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் தாவரங்களுக்கு வந்து வினைத்திறனானதாக இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்குன்னா 450 நானோமீட்டர்ல இருந்து 550 நானோமீட்டர் கொண்ட ஒரு ஒளிக்கதிர் எடுக்கணும். அதை நான் ரெண்டே எடுத்துக்கொள்ளணும். சரி, இந்த இடத்துல நான் அதை ரெண்டு எடுத்துக்கொள்ளணும். சரியா, சோ இதுல பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 500 நானோமீட்டர்ல இருந்து 550 நானோமீட்டர் தான் வினைத்திறனான பகுதியாக இருக்கும், வினைத்திறனான அலைநீளமாக இருக்கும், அல்லது வினைத்திறனான சக்தியாக இருக்க போகுது. சரி, ஈசன்ல எங்களுக்கு வினைத்திறனாக இருக்க போறது வந்து இந்த 500 நானோமீட்டர்ல இருந்து 550 நானோமீட்டருக்கு இடைப்பட்ட ஒளி கதிர்களினால கொடுக்கப்பட்ட சக்தியாக இருக்கும். சோ இதுக்கு முற்பட்ட பகுதி,
450ல இருந்து 500 நானோ மீட்டருக்குரிய பகுதி வந்து வினைத்திறன் குறைந்ததாக இருக்கு. இந்த பகுதி வந்து எங்களுக்கு எங்களுக்கு 550க்குரிய பகுதியில இருந்து நான் 100 வீதம் விளைச்சலை பெற்றுக்கொள்றேன் என்று கருதினால், சரி, இந்த முற்பட்ட பகுதி 450ல இருந்து 500 நானோ மீட்டர் பகுதி எடுத்துக்கொள்ளும் சொன்னா அதுல இருந்தா மேபி 30% தான் எனக்கு விளைச்சல். சோ ஒப்பிடுறதுல வந்து எனக்கு என்ன, இந்த பகுதி வந்து வினைத்திறன் குறைந்தது. சோ இதைத்தான் நாங்க பிரிக்கிறபடி ஒன்று ரெட்டன்னு சொல்றோம், அதாவது வந்து சிவப்பட்டு சொல்றோம், அடுத்தது வந்து ஃபார் ரெட் ரேஸ், அதாவது வந்து தொலை சிவப்பு கதிர்கள்னு சொல்றோம். ஆக தொலை சிவப்பு கதிர்கள்ன்றதும் சிவப்பு கதிர்களுக்குரிய அலைநீளத்துக்குரியது தான், அந்த அலைநீள ரேஞ்சுக்குரியது தான். ஆனால் அவற்றினுடைய வினைத்திறன், குறிப்பிட்ட அலைநீளத்தினுடைய வினைத்திறன் வந்து ஒளித்தொகுப்பில குறைவான செல்வாக்க செலுத்து. சரி, அப்ப இதுல என்ன மீன் பண்ணுறது, உயரமான தாவரம், சரி, உயரமான தாவரங்கள் என்ன செய்யுது என்று சொன்னால், இந்த எஃபிஷியன்டான இந்த ரேஞ்ச் 500ல இருந்து 550 இருந்து அந்த எஃபிஷியன்டான ரேஞ்ச் எடுத்துக்கொண்டு 500ல இருந்து 550 நானோமீட்டர் அலைநீளத்தினால உருவாக்கப்படுகின்ற சக்தியை பயன்படுத்தி கொண்டு அதற்கு மீதமான மிச்சமுள்ள பகுதி, அதாவது 450 அந்த பகுதியை வந்து இங்காலும் ஊடுகணக்கு. சோ இதைத்தான் நீங்க சொல்றோம், ரெட் கலர் லைட்டை வந்து தாவரம் பயன்படுத்தி கொண்டு பாரெண்ட தாவரம் விடுகிறது என்று சொல்றோம். ஏன்னா அதுக்கு தேவையான உயர் செறிவல் உயர் வினைத்தன் தாவரத்துக்கு தேவை. சோ மிஞ்சிற இந்த பகுதி, அதாவது 450 இந்த பகுதியை தான் எங்களுக்கு என்ன நடக்க போகுது, இந்த இளம் தாவரங்கள் பெற்றுக்கொள்ள போகுது. சோ இளம் தாவரங்கள்ல வந்து ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும். அப்ப இங்க இருக்கிற ஃபைட்டோக்ரோம் என்ற பகுதி என்ன செய்ய போகுது, இந்த தாவரங்களுக்கு இந்த தாவரங்களிலான தொகுக்கப்படுகிற உணவு முழுக்கதையும் என்னத்துக்கு பயன்படுத்தும் என்று சொன்னா, இந்த தாவரங்கள் வளர்வதற்காக வேண்டி மட்டும் பயன்படுத்தும் சொன்னா இந்த கீழே இந்த கிளை கொள்ளுதல் இருக்காது. சரி, நீங்க அநேகமாக வந்து இந்த சிங்கராஜவன காடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லது இந்த அயனமண்டல மலை காடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த தாவரங்கள் கிளை கொள்ளலை காட்டுறது வந்து உச்சி மிகவும் உயர்ந்த பிரதேசத்திலும் அவை கிளை கொள்ளலை காட்டும். ஏனென்று சொன்னா கீழ அவைக்கு போதிய அளவு ஒளி சக்தி இல்லை. சோ இதனாக நிழல் தவிர்ப்பு தூண்டுகிறன்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து இந்த இளம் தாவரங்களுக்கு வந்து நிழல் கிடைக்கும், அதாவது இவற்றிற்கு தேவையான சிவப்பொளி கிடைப்பதில்லை, மாறாக இந்த தாவரங்களால் அவை மறைக்கப்பட்டு நிழல் கிடைக்கிற சேம் டைம் தான் கிடைக்கும். அப்ப இந்த ஃபைட்டோக்ரோம்கள் அதை உணர்ந்து இந்த தாவரங்கள் உயரமாக வளர செய்யும். எது வரைக்கும் என்று சொன்னால், இந்த தாவரங்களுக்கு போதிய அளவு சிவப்பு ஒளி கிடைக்கும் வரை, அதாவது இந்த ரேஞ்சில் இருக்கிற அலைநீள சக்தி கிடைக்கும் வரை இந்த ஃபைட்டோக்ரோம்கள் வந்து தாவரங்கள் உயரமாக வளர சமிஞ்சையை மட்டும்தான் கொடுக்கும். அப்ப இந்த சக்தி கிடைத்ததுக்கு பிறகு அவை வந்து என்ன செய்யும், உயரமாக வளர்ந்தது போதும், இனி கிளை கொள்ளலாம், இனி வந்து அடர்த்தியாக வளரலாம் என்ற சமிக்ஞையை கொடுக்கும். சோ அதுக்கு பிறகுதான் இந்த தாவரங்கள் வந்து கிளை கொள்ளலை காட்டுது. சரி, தொலை சிவப்பு சிவப்பு இந்த ரெண்டுமே வந்து எங்களுக்கு சிவக்கது கொடுக்காம போகுது. ஆனா நாங்க அலைநீளத்தின் அடிப்படை பகச்சை வந்து வேறுபடுது. பூத்தல் நுழைவு விளைவுகள் வந்து இதுவும் வந்து நாங்க சாதாரணமாக காண்கின்ற ஒரு செயற்பாடு தான். ஓகே, அதாவது வந்து நாங்க பார்க்கணும், இப்ப காலை வேளை பொதுவாக வந்துட்டு காலை வேளையில வந்து நிறமுள்ள தாவரங்கள் வந்து நிறமுள்ள பூக்கள் வந்து விரியும். அதாவது வந்து நாங்கள் சில இதில் பார்க்கிறோம், சூரியனை கட்ட தாமரை போட்டு தமிழ்ல கூட படிக்கணும். சோ சூரியனை கட்ட தாமரை, தாமரை மட்டும் சூரியனை கண்டு வளர்றது இல்லை, அல்லது சூரியனை காண வேண்டுமென்றதுக்காக வேண்டி தாவரம் வளரும். என்ன நிகழ்வு என்று சொன்னா, சூரியன்ல இருந்து வெளியேற்றப்படுகின்ற இந்த கதிர்கள், சரியா, இந்த கதிர்கள் வந்து குறிப்பிட்ட அலைநீளம் இருப்பது போல அந்த கதிர்கள் ஒவ்வொன்றுக்கும்
அளவான சக்தி காணப்படுது. ஆக இந்த சக்தி இந்த பூக்கள் விரிவதனை தூண்டுது. சரி, இந்த சக்தி வந்து பூக்கள் விரிவதனை வந்து தூண்ட போகுது. சரி, இந்த பூக்கள் விரிந்ததுக்கு பிறகுதான் அவற்றினுடைய இனப்பெருக்க அங்கங்கள் வெளிக்காட்டப்படும். அதாவது பூக்கள் விரிந்ததுக்கு பிறகுதான் புணரி தாவரங்களுக்கு புணரி தாவரத்திற்கான கட்டமைப்புகள் சூழலுக்கு வெளிக்காட்டப்படும். புனரித்தாவது கட்டமைப்பு வரைக்கும் நாங்க பார்க்கறது மாவித்தி இலை நுண்வித்தி இலை, இதுல இருந்து இந்த கட்டமைப்புகள் தான் பிரதானமாக சூழலுக்கு வெளிக்காட்டப்படுறது. அதே நேரம் அவற்றினுடைய தொழிற்பாடு ஆரம்பிக்கிறதும் இந்த சூரிய ஒளி அல்லது சூரிய சக்தியை பெற்றதுக்கு பின்பாக. ஆனா வேறு சில தாவரங்கள் பார்க்கலாம், அவை வந்து சூரியன் வருவதற்கு முன்பாகவே வளரும். எக்ஸாம்பிள் வந்து எங்களுக்கு மல்லிகை. சரி, மல்லிகையை பார்த்தோம் என்று சொன்னா அவை வந்து இஜவில மலர்கின்ற தாவரங்கள் சொல்றோம். அப்ப இந்த வேறுபாடு வந்து தாவரத்துக்கு தாவரம் வேறுபடும். சில தாவரங்கள் அந்த ஒளி செறிவுக்கு ஏற்ற ஒரு அதிகரித்த ஒளி செறிவில் வந்து பூக்கள் விரியும். வேறு சில தாவரங்கள்ல வந்து குறைந்த அளவு ஒளி செறிவில தான் பூக்கள் விரியும். சோ இத நாங்க ஒளி ஆவர்த்தனம் என்று சொல்லுவோம். சரி, இதை நாங்க ஒளி ஆவர்த்தனம் என்று சொல்லுவோம். ஒளி கிடைக்கின்ற நேர ஆயுடை ஆவர்த்தனம் என்று சொல்றது வந்து நேர ஆயுடை தான் நாங்க ஆவர்த்தனம் என்று சொல்லுவோம். சோ இந்த நேர ஆயுடை ஒளி கிடைக்கின்ற நேர ஆயுடை வந்து பூத்தல்ல வந்து செல்வாக்கு செலுத்துது. பூத்தல்ல இவை செல்வாக்கு செலுத்த போகுது. சரி, என்னென்னு தாவரங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தாவரங்கள் பூக்கும். ஆனா வந்து பூக்கேக்கு பார்த்தோம்னு சொன்னா தாவரம் பூக்கள் வந்து அநேகமாக காலையில தான் போகும். ஒரு பூ காலையில, ஒரு பூ மத்தியானம், ஒரு பூ பின்னேறும், ஒரு பூ ராவைக்கு, இப்படி பூக்கிறது இல்லை. சரி, ஒரு சின்ன டைம் பவுண்ட் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 6 மணியிலிருந்து 7 மணி என்ற ஒரு டைம் லிமிட் இருக்கலாம். ஆனா அந்த லிமிட்டுக்குள்ளாக சரியா பூக்கக்கூடிய எல்லா பூக்கக்கூடிய நிலையில முதிர்ச்சியுற்ற நிலையில காணப்படுகின்ற பூக்கள் எல்லாமே வந்து பூத்துடும். ஓகே, 6ல இருந்து 7 ஒரு பூ பூக்குறது, 7ல இருந்து 8 இன்னொரு பூ பூக்குறது அப்படியான செயற்பாடு இல்லை. அதனாலதான் நாங்க இந்த ஒளியினுடைய செயற்பாடு அல்லது ஒளியினுடைய நேர ஆயுடை ஒளியினுடைய செறிவு இவையெல்லாம் வந்து தாவரங்கள்ல பூத்தலை கட்டுப்படுத்துதுன்னு சொல்றோம். ஓகே, அதிலையும் நாங்க இன்னும் கொண்டு அவதானிக்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த சூரிய ஒளி வந்து பொதுவாக கிடைக்கும் அது இலங்கை மாதிரியான அயன மண்டல பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் 5:30 ஏறத்தாழ 6:30 அல்லது 7 மணி வரை சூரிய ஒளி வழிகாட்டப்படுகின்ற தன்மை வந்து மாற்றப்படும். அதாவது வந்து கோடை காலம் என்ற வரைக்கும்ல 5:30 எல்லாம் வந்து எங்களுக்கு இந்த சூழல் முழுக்கெல்லாம் வெளிச்சமாக இருக்கு. ஆனா மழை காலத்துல பார்த்தோம்னா சொன்னா மேபி 7 மணி 6:30 7 மணி ஆகும். இப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா கோடை காலத்துல இந்த தாவரங்கள் ஏழியா சரியா காலையில வெள்ளன பூக்குறதையும் அதே தாவரங்கள் மழை காலத்துல கொஞ்சம் லேட்டா போகும் அவதானிக்கலாம். அது ஏன் என்று சொன்னா தாவரங்கள் நேரம் பார்க்கறது இல்ல, பட் அந்த ஒளி செறிவு லைட் இன்டென்சிட்டி. சரியா, இந்த லைட் இன்டென்சிட்டி வந்து அந்த தாவரங்களினுடைய சமிக்ஞை மூலக்கூறுகளால உணரப்பட்டதுக்கு பிறகுதான் பூக்கள் பூக்குறது. ஓகே, அதனாலதான் நான் பார்க்கிறோம் பூத்தல்ல வந்து ஒளியினுடைய செறிவு வந்து ஒரு செல்வாக்கினை காட்டுகின்றது. அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னா அங்குரம் நெற்றியுறல் ஒளித்திருப்பம் என்று ஒளி விளை சொன்னாங்க. பார்க்கலாம் இந்த சின்ன தாவரம் சரியா புதிதாக முளைக்கு முளைக்கின்ற தாவரங்கள் பார்த்துட்டு சொன்னா முளை வேர் முதல்ல வரும், அதுக்கு பிறகு தாவரம் முளைக்கும். ஆனா முளைக்கின்ற தாவரத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா தாவரம் தாவரத்தை நாங்க ஒடிச்சு விடாடுங்கள தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை நாங்க வெட்டி விடாத பட்சத்தில
அது ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தனி தண்டாகவே வளரும். குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் தனி தண்டாகத்தான் வளரும். இடையில வந்து இலைகள் காணப்படும். அந்த ஒரே தட்டில வந்து இலைகள் காணப்படும். ஓகே, ஆனால் இதை நாங்க வெட்டி வெட்டி விட்டோம் என்று சொன்னால் இந்த இடத்துல கிளை உச்சிய வெட்டி விட்டோம்னு சொன்னா இந்த இடத்துல கிளைக்கும். சோ இத நாங்க வந்து அங்குர நீட்சி என்று சொல்லுவோம். அங்குரம் நீட்சியில வந்து ஒளி செல்வாக்கு செலுத்து, அந்த ஒளியினுடைய செல்வாக்கினை உணர்வதற்கு அங்குரத்தினுடைய நுனி பகுதியில், சரி, அங்குரத்தினுடைய உச்சி பகுதியில், உச்சி பிரிலேகம் காணப்படுகிறது படிக்கலாம். அதே வேளை இந்த அடுத்த அங்குர உச்சி பகுதியில வந்து எங்களுக்கு ஆக்சின் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தாவர வளர்ச்சி சீராக்கி என்ற பதார்த்தம் காணப்படுகிறது. சோ இது வந்து இந்த கிளை கொள்கை தவிர்க்கிறது. அதே போல இன்னொரு இதை பார்க்கலாம். இப்ப சில வேளை வந்து இந்த மரங்கள் வந்து நிழலான பிரதேசங்கள்ல வளர்ந்துருக்கு, சரி, நிழலான பிரதேசங்கள்ல வளர்ந்துருக்கு. ஆனா இந்த நிழலான பிரதேசங்கள இருக்கிற தாவரங்கள் பார்த்தோம்னு அவை வளர்ந்த செல்லைகள ஒரு பக்கம் திரும்பி வளரும், சரியா, ஒரு பக்கம் திரும்பி சாய்வாக வளரும். அது ஏனென்று சொன்னால் ஒளி கிடைக்கின்ற திசையை நோக்கித்தான் இந்த தாவர வளர்ச்சி இடம். சோ இத சீராகிறது வந்து இந்த ஆக்சின். ஆக்சின பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து ஒரு தாவர தண்டில தாவரத்தண்டு உச்சி பகுதியில வந்து இரண்டு பக்கமும் சம அளவில காணப்படும் சாதாரண நிலையில. சரி, ஒளி கிடைக்க நேரா கிடைக்குதுன்னு சொன்னால் அந்த ஒளி எங்களுக்கு நடுப்பகுதியில் நிழல் இல்லாத பிரதேசத்துல இருந்து ஒளி கிடைக்குதுன்னு சொன்னா இந்த ஆக்சின் வந்து சம அளவில பரம்பி காணப்படும் இந்த தாவர தண்டினுடைய இச்சு பகுதியிலையும். ஆனால் இந்த ஒளி ஒரு பக்கம் மாத்திரம் கிடைக்குது என்று சொன்னால் இங்க என்ன நடக்கும் என்று சொன்னால் இந்த ஆக்சின் ஒளி கிடைக்கிற திசைக்கு எதிர் திசையில ஒளி கிடைக்கிற திசைக்கு எதிர் திசையில செறிவடையும். அப்ப ஆக்சின் என்ன செய்யும் என்று சொன்னால் கல பிரிவினை தூண்டும். ஆக்சின் வந்து கல பிரிவினை தூண்டுவதாவது உச்சி பிரிகளை ஆக்சின் தொழிலாகும். அப்ப அது ஒரு பக்கத்துல சேருதுன்னு சொன்னா என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒரு பக்கத்துல அதீத வளர்ச்சியும், சரியா, அதாவது ஒளி கிடைக்கிற திசைக்கு எதிர் திசையில வந்து அதீத வளர்ச்சி ஏற்படும். ஆனா ஒளி கிடைக்கிற திசையில குறைந்த அளவு வளர்ச்சி தான் ஏற்படும். சரியா, உங்களுக்கு பிடிக்கும் எப்படிதான் இருக்க. சோ இதனுடைய விளைவாக எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா இது ஒரு உச்சி இல்லையா, சோ இது என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா ஒரு பக்கம் திரும்பும், சரி, ஒரு பக்கம் திரும்பி இந்த தாவரம் வளரும். இப்ப நாங்க கொம்பையா பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலும் இப்ப வளைஞ்சிருக்கிற தாவரத்தை நாங்க கொம்பையா பண்ணோம்னு சொன்னால், சரியா, சரியா, ரெண்டு ரீஜனை நான் இப்ப கனெக்ட் பண்றேன் இதுல, சரியா, இதுல நான் இப்ப ரெண்டு ரீஜனையும் இங்கேயும் கனெக்ட் பண்றேன். சரி, இதுல பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒளி கிடைக்கிற திசைக்கு எதிர் திசை இது, ஒளி கிடைக்கிற திசை இது. அப்ப ஒளி கிடைக்கிற திசைக்கு எதிர் திசைக்கு இருக்கிற அங்குர நீட்சி அதிகமாகவும் ஒளி கிடைக்கிற திசையில அங்குர நீட்சி குறைவாகவும் காணப்படும். இது யாருடைய வேலை, ஆக்சினுடைய வேலை. ஆக்சின் எங்க செறியுது, இந்த பகுதியில செறிந்திருக்கு. எந்த பகுதியில ஒளி இல்லையோ அந்த இடத்துல ஆக்சின் செலுத்திருக்கு. அந்த இடத்த வந்து அது நீட்சி அடைய அதீதமாக நீட்சி அடைய செய்யுது. இதனால தாவரத்தினுடைய முனை பகுதி, தாவரத்தினுடைய முனை பகுதி அல்லது உச்சி பகுதி வந்து என்ன செய்ய போகுது, ஒளியை நோக்கியதாக திருப்ப போகுது. ஆக ஒளியை நோக்கி அல்லது எதிர்த்து அங்குற மலர்ச்சி அடைதல் ஒளி திருப்பப்படும். நேரான ஒளி திருப்பம் ஒளி தொகுப்புக்கு வலுவூட்டும். இத்தூண்டற்பேறு அங்குரத்தின் எதிரான பக்கங்களில் உள்ள கலங்களின் வேறுபட்ட மலர்ச்சியா ஏற்படுற விளைவு. நீங்க சொன்னால் இருண்ட பக்கத்தில் இருக்கும் கலங்கள் பிரகாசமான பக்கத்தில் இருக்கும் கலங்களை விட விரைவு நீட்சி அடையும். சோ அதான் இங்க நடந்திருக்குது. இந்த கலங்கள் வந்து அதிகம் நீட்சி அடையும், இந்த கலங்கள் வந்து குறைவான நீட்சி அடையும். அடுத்தது வந்து நாங்க பார்க்க
புவியீர்ப்புக்கான தூண்டல். இதே போல நாம் பார்த்தது வந்து ஒளி சார்ந்த தூண்டல், அல்லது ஒளி சார்ந்த தூண்டலுக்கான துலங்களை பற்றி தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்ப பார்க்க போறது வந்து ஈர்ப்பு சார்ந்த, புவி ஈர்ப்பு சார்ந்த தூண்டலுக்கான துலங்கள். புவியீர்ப்பிற்கான தூண்டல் தாவரத்தின் அங்குரம் மேல் நோக்கி வளர, வேர் கீழ் நோக்கி வளர்ச்சி அடையும். அவ வேர் வந்து கீழ் நோக்கி பொதுவாக, அதாவது வந்து தாவரத்துக்கு போஷணையை கொடுக்கின்ற வேர் கீழ் நோக்கி வளர்ச்சி அடையும். சில வேர்கள், உதாரண மூச்சு வேர்கள், அவை வந்து எதிர் திசையில வளர்ச்சி அடையும். சோ நாங்க புவியீர்ப்பு சார்ந்து, புவியீர்ப்பு திசையை நோக்கி வேர் வளர்றதுன்னு, புவியீர்ப்பு திசையை நோக்கி ஒரு பகுதி வளர்றதுன்னா அதை நாங்க நேர் புவி புவித்திருப்பு கொண்டு சொல்லிருக்கோம். சரியா, நேரான புவித்திருப்பு கொண்டு சொல்லிருக்கோம். அப்படி இல்லை அது எதிரான திசை நோக்கி வளர்றதுன்னு சொன்னா அது மறையான ஈர்ப்பு திருப்பம், அது மறையான புவியீர்ப்பு திருப்பம் கொண்டு சொல்லுவோம். அப்ப அங்குரம், சரியா, அங்குரம் வந்து எப்பொழுதுமே வந்து எங்களுக்கு பொதுவா, எப்பொழுதுமே பொதுவா எங்களுக்கு எதிரான புவியீர்ப்பு திருப்பத்தை, எதிரான ஈர்ப்பு திருப்பத்தை காண்பிக்கும். வேர் வந்து பொதுவாக அநேகமான சந்தர்ப்பங்கள்ல அவை நேரான ஈர்ப்பு திருப்பத்தை காண்பிக்கும். இருந்தாலும் சில வேர்கள், அதாவது மூச்சு வேர்கள் சொல்லப்படுகின்ற இந்த வகையான வேர்கள் எதிரான ஈர்ப்பு திருப்பத்தை காண்பிக்கும். அடுத்தது வந்து ஈர்ப்பு திருப்பம் எப்ப நிகழும். பார்த்தனாங்க முதலாவது செயற்பாடு, வித்தினுடைய முதலாவது தொழிற்பாடு வந்து ஒளியுருவ பரப்பாக இருக்கும். அதாவது வித்து முளைக்குது என்றது வந்து ஒளியுருவ பரப்பு. அந்த முளைத்த வித்தினுடைய வேர், முளை வேர் என்று சொல்லுவோம், வித்து முளைத்தோன்ன வெளியே வருகின்ற அந்த வேரை வந்தாங்க முளை வேர் என்று சொல்லுவோம். சோ இந்த முளை வேரினுடைய தொழிற்பாடு அல்லது முளை வேரினுடைய வளர்ச்சி நேரான ஈர்ப்பு திருப்பமாக இருக்கும். அதாவது முளை வேர் வந்து கீழ் நோக்கித்தான் வளரும். முளை வேர் வந்து கீழ் நோக்கித்தான் வளரும். சோ இது வேர்கள் மண்ணினுள் வளர்வதையும் அங்குரங்கள் சூரிய ஒளியை நோக்கி வளர்வதையும் உறுதிப்படுத்தும். அப்ப இந்த ஈர்ப்பு திருப்பம் வந்து வேர்கள் மண்ணுக்குள்ள வளர்வதையும் அங்குரம் எதிராக சூரியனை நோக்கி வளர்வதையும் வந்து உறுதிப்படுத்தும். இப்ப அடுத்த கேள்வி, நாங்க முன்னுக்கு பார்த்தாங்க ஒளியுருவ பிறப்புக்கான சமிக்ஞையை கொடுக்கிறது யாருன்னு பார்த்தாங்கன்னு சொன்னா இந்த ஃபைட்டோக்ரோம் கிரிப்டோக்ரோம் முதலிய இந்த பதார்த்தங்கள். அப்படி என்று சொன்னால் இந்த ஈர்ப்பு திருப்பத்திற்கான சமிக்ஞையை கொடுப்பது யாருன்னு பார்த்தால் அவருக்கு பெரிய நிலைக்கற்கள். இந்த நிலைக்கற்கள் வந்து வேருடைய நுனிப்பகுதியில காணப்படுகின்ற ஒரு திணிவு. சரி, அது வளர்ச்சி அடைய முடியாத துணிவு. பொதுவாக வந்து மாப்பொருள் மணிகளினால மாப்பொருள் மணிகள் நாங்க கலத்துல கலத்தினுடைய உபகல கூறுல பார்த்துருக்கோம். வள்ளூர் மணிகள், மாப்பொருள் மணிகள் பார்த்துருக்கோம். சோ மாப்பொருள் மணிகளினால உருவாக்கப்பட்டதுதான் இந்த நிலை சிறப்பு. சரியா, இது என்னத்த மாதிரி இருக்கும்னு சொன்னா நாங்க இப்போ ஒரு அடிப்பக்கம் வளைத்தோ போய் எடுத்து, சரியா, ஒரு பொம்மை எண்ணத்தையோ எடுத்து அதனுடைய அடிப்பகுதியில ஒரு பெரிய அல்லது ஒரு குறிப்பிட்ட திணிவுடைய கல்லை போட்டுட்டு அந்த டோய நாங்க ரெண்டு பக்கமும் அசைக்கலாம். அதை எப்படி அசைச்சாலும் அது வந்து நிலை குத்தாகத்தான் நிற்கும். என்னென்று சொன்னா இங்க தாக்குற புவி ஈர்ப்பு இந்த நிலையான திணிவின் மீது தாக்குகிறது. சோ இதே கன்செப்ட் தான் வேர்களை பெறப்போது இந்த நிலை சொல்கள் வந்து இந்த புவி ஈர்ப்பினை உணரக்கூடியது அல்லது இந்த நிலைச்சுருகள் மீது புவி ஈர்ப்பு தொழிற்படுகிறது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ராங் ரப்பர் பேண்ட், ஒரு ரப்பர் பேண்டில் வந்து ஒரு கல்லை கட்டி விட்டீங்கன்னு சொன்னா
rubber band கீழ் நோக்கி தான் இழுபடும், சரியா? மேல் நோக்கி இழுபடா. அதே போலதான் இந்த ரிலேஜர் ஏனென்றால் இங்க ரப்பர் பேண்ட்ல கல்லு என்ன செய்ய போகுது, கீழ் நோக்கிய புவியீர்ப்ப கல் உணர போகுது, அல்லது புவியீர்ப்பு வந்து கல்லின் மீது தொலைப்பட போகுது. அதே போல இங்கேயும் வந்து மாப்பொருள் மணிகளின் மீது எங்களுக்கு புவியீர்ப்பு தொலைப்படுது. இதனால வேர் வந்து நிலை குத்தாக நிலை குத்தாக வந்து எங்களுக்கு மண்ணு குத்த வளருது. கலத்தின் தாழ்வான பகுதிகளில் புவியீர்ப்பிற்கு இவை நிலை கொள்ளும். வேரில் வேர் மூடியின் சில கலங்களில் இவை அமைந்து, சோ இந்த மாப்பொருள் மணிகள் எங்க இருக்குதுன்னு சொன்னால் வேர் மூடியினுடைய கலங்கள். நாங்க ஏற்கனவே பார்த்தாங்க வேர் மூடி உச்சி பிரிவிலையம், வேர்கள் உச்சி பிரிவிலையம் வந்து வேர் மூடிக்கு பின்பாக காணப்படுது. ஓகே, வேர் மூடியில காணப்படுவது நிலை சொல்லும், சரியா? வேர் மூடி உச்சி பிரிவிலையம் வேர் மூடிக்கு பின்பாக காணப்படுது, வேர் மூடியில காணப்பட்டது நிலை சிறுகள் அல்லது நிலை கற்கள். நிலை சிறுகள் பார்த்தாங்க உங்களோட கைடின் படி நிலை கல், நிலைகள் கருதுகோள். அதாவது வந்து இந்த வேர் வந்து கீழ் நோக்கி வளர்ப்பது தொடர்பான ஒரு கருதுகோள், அந்த ஒரு எட்டுகோள். ஓகே, சோ என்ன சொல்லியிருக்கோம்னா வேர் மூடி கலங்களின் தாழ்மட்டங்களில் நிலை கற்கள் திரளல் அடைத்தல், கல்சியம் டூ பிளஸின் மூழ்கரங்களை சரியாக தூண்ட அது வேரின் ஒற்றின் பக்க கடத்தில் ஏற்படுத்தும். இதன் விளைவாக வேரின் நீள பிரதேசத்தின் தாழ்வகுதியில் ஒற்றினும் கல்சியம் டூ பிளஸும் சரிபடும். நாங்க முன்னுக்கும் பார்க்கறாங்க இந்த வளர்ச்சி உச்சி பெரியத்தினுடைய வளர்ச்சியையும் அல்லது அந்த உச்சி பெரியத்தினுடைய பகுதிகள் பல பகுதிகளில் காணப்படுகிற நீழல் பிரதேசங்களையும் இந்த ஆக்சின் என்கின்ற தாவர வளர்ச்சி பதார்த்தம் செயற்படுகிறது பார்க்கிறேன். வேர்ல சரி தங்குரத்துல சரி அவற்றினுடைய முதலான பிரதேசங்களில நீளலுக்குரிய பகுதிகளில் வந்து இந்த ஆக்சின் தொழில் ஆற்றும். ஓகே, அப்ப என்ன நீங்களை போகணும் சொல்லலாம், வேர் மூடி, சரியா? வேர் மூடி என்ற அடிப்பகுதியில வந்து இந்த நிலைகற்கள் சேரும், நிலைகற்கள் சேரும் மீன்ஸ் இந்த மாப்பொருள் மணிகள் வந்து கணக்கு மாப்பொருள் மணிகள் இருக்க போகுது, அவையெல்லாம் வந்து இந்த புவியீர்ப்பை அனுபவித்த புவியீர்ப்பை உணர்ந்து ஒரே இடத்துல வந்து திரளல் அடைய போகுது. சோ அந்த இடத்துல பார்த்தோம்னா எங்களுக்கு என்ன திணிவு கூடவாக இருக்கு. ஓகே, சோ இது வந்து எங்களுக்கு கல்சியம் டூ பிளஸினுடைய செறிவினை மாற்றுதல் என்னது சீரான ரேஞ்சில வரவே காணும், சரியா? சீரான அளவாக இந்த பகுதி முழுக்கள் வந்து எங்களுக்கு கல்சியம் டூ பிளஸ் சாதாரண நிலையில காணப்படுது. ஆனால் இந்த மாப்பொருள் மணிகள் ஒரு இடத்துல திரளல் அடைவது வந்து இந்த கல்சியம் டூ பிளஸ் ஐயும் அதை நோக்கி இருக்கும், அதை நோக்கி இழுக்கும். இந்த கல்சியம் டூ பிளஸ் என்ன செய்யணும் சொன்னா அந்த பிரதேசத்தை நோக்கி இழுக்கும். அப்ப நிலை சிறுகற்கள் வந்து கல்சியம் டூ பிளஸ் இழுக்குது, இந்த கல்சியம் டூ பிளஸ் கல்சியம் அயன் மதுகளுக்கு ஆக்சினை அந்த இடத்தை நோக்கி இழுக்குது. அப்ப ஆக்சினுடைய செறிவு வந்து அந்த பிரதேசத்துல கூடுது, சரியா? ஆக்சினுடைய செறிவு வந்து அந்த பிரதேசத்துல வந்து கூட போகும். அப்போ ஆக்சிஜனுடைய செறிவு அந்த குறித்த பிரதேசத்துல கூடைகள், ஆக்சிஜனுடைய செறிவு குறித்த இந்த பிரதேசத்துல கூடைகள் என்ன செய்ய முடியும், இந்த சரி இந்த பிரதேசத்துல இந்த பிரதேசத்துல அது வந்து உச்சி பிரிகளை பகுதியில ஆக்சிஜனுடைய செறிவு கூடைகள்ல என்ன நிகழ போகுதுன்னு சொன்னா இந்த நிலைச்சல்கள் கீழ் நோக்கி இழுக்க போகுது அல்லது புவியீர்ப்ப கீழ் நோக்கி உணர போகுது. ஆக்சின் இந்த இடத்துல என்ன செய்யும் சொன்னா இப்படி இங்க காணப்படுகின்ற கலங்களை வந்து நீழ்ச்சி அடைய செய்ய போகுது. அப்ப அதாவது நீழ்ச்சி வலயத்தினை வந்து தூண்ட போகுது. இதனால என்ன செய்யுது, இந்த தாவர கலங்கள் நீழ்ச்சி அடைய வேர் வந்து கீழ் நோக்கி இறங்குது அல்லது கீழ் நோக்கி செல்லுது. ஆனா ஆக்சிஜனுடைய உயர் சரிவு கலநீழ்ச்சியை நிரோதிக்கும்,
இதனால் வேரின் தாழ்வான பகுதியில் மெதுவான கலர்ச்சி, உயர்வான பகுதியில் மிக விரைவான கலர்ச்சி ஏற்படும். சோ அதுல வந்து என்ன சொல்ல மாட்டேன், ஆக்ஸின்ல வந்து அது வந்து ஆக்ஸின் செறிந்திருக்கிற பிரதேசத்துல, சரி ஆக்ஸின் செறிந்திருக்கிற பிரதேசத்துல அது மேல் பகுதியில கலர்ச்சியை ஏற்படுத்தும், கீழ் பகுதியில வந்து கலர்ச்சியை கட்டுப்படுத்தும். சரி, ஆக்ஸின் செறிந்து காணப்படுகிற பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அந்த செறிந்த பிரதேசத்துக்கு மேலே இருக்கிற கலங்கள்ல தான் கலர்ச்சி தூண்டப்படும், கீழே இருக்கிற கலங்கள்ல கலர்ச்சி குறைக்கப்படும். நாங்க இது முன்னுக்கும் பார்த்தனாங்க, இந்த வித்தக விளைய கீழ்ப்பு சொல்லுடைய வித்திலை கீழ்பம், வித்திலை கீழ் தண்டு, சரியா, வித்திலை கீழ் தண்டை விட வித்திலை மேல் தண்டில வந்து ஆக்சிஜன் அதிக அளவான ஒட்சின் வந்து அதிக அளவில் சென்றால் சேர்த்து வித்திலை மேற்தாண்டு நீழ்ச்சி அடைவதை தூண்டுதல் பார்க்கிறாங்க. சோ ஆக்சிஜனுடைய செயற்பாடு என்னன்னு சொன்னா, அது செறிந்து காணப்படுகிற பிரதேசத்துக்கு கீழான பகுதியில அவற்றினுடைய கலர்ச்சியை கட்டுப்படுத்தி, அது செறிந்து காணப்படுற பகுதிக்கு மேலான பகுதியில கலர்ச்சியை கூட நிகழ்த்துவதுதான் ஆக்சிஜனுடைய செயல்பாடாக இருக்கும். தெரியும், அப்ப இந்த கலநீழ்ச்சி பகுதி அதிகம் என்ன செய்ய போகுது, நீளைகள வந்து இந்த வேர் வந்து கீழ் நோக்கி செல்ல போகுது. கீழே காணப்படுகின்ற இந்த கலங்கள், சரியா, நாள் போகிறதா இங்கே வேர் மூடி, நாங்க எப்படி பார்த்தாலும் வேர் மூடி மண்ணோட உஜாய் வளரை, வேர் வந்து கீழ் நோக்கி வளரையில இந்த வேர் மூடி வந்து மண்ணோட உஜாய் வளைஞ்சு தெரிந்து போகணும். சோ ஆக்சிஜனுக்கு கீழே காணப்படுகின்ற இந்த பகுதி, அதாவது கலநீழ்ச்சி குன்றிய கலங்கள், நீழ்ச்சி அடையாத கலங்கள் நாள் போக்கில வேர் மூடியாக மாறி மாற்றம் அடையும். ஆக்சிஜனுக்கு மேல் பகுதி வந்து வேறுக்குரிய வியத்தத்தை அடையாதே, அதுல கீழே காணப்படும் கலங்கள் வந்து நீழ்ச்சி அடையாத கலங்கள் வந்து வேர் மூடியாக மாற்றம் அடையும்.